ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இந்த ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் வாரம், நம்முடைய சாதாரண நாட்களிலே இது நம்முடைய ஆனிவர்சரி நாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையை கர்த்தரி மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். இன்னொரு புதிய ஆண்டை காணும்படி தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். சாதாரண நாட்களிலே சபையில் கூடி ஒரு அற்புதமான ஆராதனை, ஒரு பண்டிகை போல கொண்டாடின நாட்கள் உண்டு. நாம் இங்கே எல்லாம் சேர்ந்து அப்படியே இந்த இடத்த பார்க்கும்பொழுது, நம்முடைய சபை இடத்த பார்க்கும்பொழுது, இந்த இடம்லாம் சாப்பாடு நிரம்பியிருக்கும். ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி, சாட்சிகள். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஊழியக்காரர்கள் வந்திருப்பார்கள், வெகு தூரத்திலிருந்து சீனியர் மென் ஆஃப் காட், ரொம்ப விலையேறப்பெற்ற வயது முதிர்ந்த தேவனுடைய ஊழியர்கள் வந்து கர்த்தருடைய செய்தியை கொடுத்திருப்பார்கள். அற்புதமான நாட்கள். அதெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது சங்கீதக்காரனோடு சேர்ந்து அந்த நாட்களிலே ஆலயத்துக்கு போவோமே என்று எண்ணங்கள் இருக்கிறது. ஆனால் இப்படியும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். எந்த நேரத்தில் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும், கர்த்தருடைய பிள்ளைகள், என்ன வந்தாலும், என்ன வந்தாலும் என் கூட சேர்ந்து அந்த பாடலை பாடுவீங்களா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வந்தாலும் நம்புவே, என்னே சர் மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். எனது இயேசுவை சேர்ந்து சொல்லுங்க. ஆகல ஆழ உயரமாய் இவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். சேர்ந்து பாடுங்களேன். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்னை காத்திடுவார் என்றுமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். எந்த சோர்வும் இல்லாதபடி கர்த்தரை துதிப்போம். ஆண்டவருடைய சுத்த கிருபையினால், தயவினால் 20 ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி, முழு நேரமாய் செய்யும்படி தேவன் எனக்கு கிருபை தந்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். உங்களில் அநேகர் என்னை வாழ்த்தினீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்தின ஊழியர்கள், வெகு தூரத்திலிருந்து வந்து வாழ்த்தி சென்ற ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வரும் காலங்களிலே இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஒவ்வொரு 2 ஞாயிற்றுக்கிழமையும் நாம் போதக வாரமாக வைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் போதிக்கிற வாரமாக, டீச்சிங் வீக்காக வைத்திருக்கிறோம். ஒரு காரியத்தை செய்வது எப்படி என்ற தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த மாதம் சமாதானம் பண்ணுவது எப்படி, ஹவு டு பி பீஸ் மேக்கர்ஸ், சமாதானம் பண்ணுவது எப்படி, ஹவு டு மேக் பீஸ் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மத்த எழுதின சுவிசேஷம் 5:9 தெரிந்த வசனம் நான் வாசிக்கிறேன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதானம் பண்ணுகிறவர்கள், பீஸ் மேக்கர்ஸ், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதானம் பண்ணுகிற ஆட்கள் தேவை. இன்றைக்கு பீஸ் மேக்கிங் என்பது உலகத்திலே மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. உலகத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கொடூரமான சமாதானமற்ற ஒரு நிலைமை. தேசத்துக்கு தேசம் பிரச்சனை, ஒரு ஜனத்துக்கு விரோதமாக இன்னொரு ஜனம் பிரச்சனை, ஒரு ஜாதிக்கு விரோதமான இன்னொரு ஜாதி பிரச்சனை. மக்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிறது போல காணப்படுகிற ஒரு சூழ்நிலை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை சமாதானம் பண்ணுகிறவர்களாக வைத்திருக்கிறார். God has called us to be peacemakers. நீங்களும் நானும் சமாதானம் பண்ணுகிறவர்கள். We have to make Peace, and that is why God has called us. ஆண்டவருடைய பிள்ளைகளே, விசேஷமாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பீஸ் இஸ் வெரி காஸ்ட்லி. சமாதானம் என்பது மிக விலையேறப்பெற்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த உலகத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா, எந்த பக்கம் பார்த்தாலும் யுத்தங்கள், பயங்கர யுத்தங்கள். அதில் ஒரு ஆச்சரியமூட்டும் தகவலை தெரிந்து கொண்டேன். ஒரு மிசைல், இந்த மிசைல்ஸ் அனுப்புகிறாங்க இல்லையா, வார் மிசைல்ஸ், ஒரு மிசைலுடைய விலை அது எவ்வளவு அதிகமானதுன்னா, அந்த ஒரு மிசைல் செய்கிற அந்த காசுக்கு, அந்த பணத்திற்கு 2000 பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கு ஒரு ஆண்டெல்லாம் முழு 3 வேளையும் சாப்பாடு போடலாமா?
எவ்வளவு செலவாகிறதாம் இந்த மிசைல், ஒரு மிசைல் செய்வதற்கு. யோசித்து பாருங்க, ஒவ்வொரு நாட்டுக்கு எத்தனை மிசைல்ஸ், எத்தனையோ காரியங்கள் செய்கிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. இது மிகுந்த ஒரு செலவு. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் யோசித்து பாருங்களேன், ஒரு ஒரு குடும்பத்தை யோசித்து பாருங்க. சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள சண்டைகள், அதற்காக செலவுகளை யோசித்து பார்த்துருக்கீங்களா? பங்காளிகளுக்குள்ள சண்டை, எங்கள் பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்களுக்குள்ள சண்டை சொல்லுவாங்க பார்த்துருக்கிறீங்களா? பாஸ்டர் அவங்களே எனக்கு சொந்தம் தான், ஆனால் எங்கள் இவங்களுக்கு இவங்களுக்கு சண்டை, ஏதோ பிரச்சனைகள், ஏதோ வாக்குவாதங்கள், ஏதோ விதமான டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், எங்களுக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம், இதனால் நாங்கள் இப்படி செய்கிறோம் அவங்க அப்படி செய்வாங்க, பல விதமான பண செலவுகள். எனக்கு நினைவு தெரிந்த ஒரு குடும்பம் இருக்கிறார்கள், இந்த குடும்பத்திற்கும் அந்த குடும்பத்திற்கும் பகை சண்டை, நல்ல சொந்தக்காரர்கள் தான், ஒரே பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகள், ஆனால் அவங்க இந்த பக்கம் தாண்டி இந்த பக்கம் ஒரே ஒரு சின்ன பிரிட்ஜ் தாண்டி வர்றது எவ்வளோ ஈஸி, ஒரு 10 அடி 20 அடி அல்லது 50 அடிக்குள்ளே அந்த பிரிட்ஜை தாண்டிடலாம். அவங்க இருக்கிறாங்கன்றதுக்காக, இந்த பகைக்காக ஒவ்வொரு நாளும் 1 கிலோமீட்டர் சுற்றி வருவாங்க. காரணம் என்ன? அவங்க வீட்டு பக்கம் நான் போக மாட்டேன். பாருங்கள், யோசித்து பாருங்களேன், இதெல்லாம் அதாவது விளையாட்டாக நம்ம சொல்கிறோம்னு நினைக்கிறோம், ஆனால் இது நடக்கிற உண்மையான சம்பவங்கள், உண்மையான கதைகள். பீஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த நாட்களிலே சமாதானத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 3:10-11 நாம் வாசிக்க கேட்போம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. 11 வாசிக்கிறேன் கேளுங்க. பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை அருமையான அப்போஸ்தலனாகிய பேதுரு, சங்கீதக்காரனாகிய தாவீதின் சங்கீதமாகிய 34 சங்கீதத்திலிருந்து எடுத்திருக்கிறார். 13:14 நீங்கள் வாசித்து பார்த்தால் அதை தெரியலாம். அவர் சொல்கிறாரு, நன்மையை காணணுமா, ஹாப்பியாக இருக்கணுமா, எப்பா சந்தோஷமாக நீ இருக்கணுமா? பேதுரு சொல்கிறத கொஞ்சம் நம்முடைய பாஷையில் சொல்ல, நீ சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமாக எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் இருக்க விரும்புகிறீங்களா? என்ன செய்யணும்னு சொல்கிறாரு, உதட்ட காத்துக்கோ, நாவை பொல்லாப்பு காத்துக்கோ. பிறகு சொல்கிறாரு, சமாதானத்தை தேடி அதை பற்றிக்கொள். சீக் பீஸ் அண்ட் பர்சியூ இட். சமாதானத்தை தேடி அதை பற்றிக்கொள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நிறைய பேர் சமாதானத்தை தேடுறதில்ல, பகையை தேடுறாங்க. ஏதாவது ஒரு காரியம் கிடைக்குமா, ஒரு குறை சொல்றதுக்கு, ஏதாவது ஒரு சின்ன காரியம், ஒரு கடுகு கிடைச்சா போதும் குறை சொல்றதுக்கு பொங்கி எழும்புகிற ஆட்கள் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதானத்தை தேடு. சமாதானம் பண்ணுகிறவர்களாக, சமாதானத்தை விரும்புகிறவர்களாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சமாதான புத்திரர்களாக வைத்திருக்கிறாராம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சமாதான புத்திரராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, சன்ஸ் ஆஃப் பீஸ் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அமெரிக்க தேசத்தை நீங்கள் பார்த்தால், 800,000 வழக்கறிஞர்கள் இருக்கிறார்களாம், வக்கீல்கள் அல்லது வழக்கறிஞர்கள் 800,000 பேர் இருக்கிறாங்களாம். அப்படியானால் அவங்க கணக்கு போட்டு சொல்கிறாங்க, 320 பேருக்கு ஒரு வழக்கறிஞர் அந்த தேசத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் உலகத்திலே அதிகமான வழக்குகள் எந்த தேசத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க தேசத்தில் தான் இருக்கிறதாம். அதில் ஒரு சிரிப்பான வேடிக்கையான ஒரு வழக்கை குறித்து அவங்க சொல்லிட்டு இருந்தார்கள். மெக்டானல்ட்ஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த நம்முடைய பர்கர் எல்லாம் சொல்லி இருக்கிற மெக்டானல்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். பெரிய பட்டணங்களில் இருக்கிற அந்த பெரிய ஒரு உணவு ஒரு நிறுவனம், அவர்கள் பெரிய ஒரு பிஸ்னஸ் அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விரோதமாக ஒரு சகோதரி ஒரு வழக்கு போட்டாங்க. என்ன வழக்கு போட்டாங்களாம், அவங்க அந்த மெக்டானல்ட்ஸ்க்கு போன போது காஃபி ஒரு கப்பில் கொடுத்தாங்களாம், அந்த காஃபி தவறி இவங்க மடியில் விழுந்ததான். அவங்க தவறு, இந்த காஃபி குடித்தாங்க, அந்த காஃபி தவறி இவங்க மடியில் விழுந்துட்டது. அது நிமித்தம் அந்த சூடு அதனுடைய கொதிக்க கொதிக்க இருந்ததுனால அவங்க மடியில் அது பட்டதுனால இவங்க அதிகமான வேதனை. அதற்கு ஒரு வழக்கு செலுத்தி இருக்கிறார்கள். ஏறக்குறைய 500,000 ரூபாய் அல்லது $100,000 இவர்களுக்காக அந்த நஷ்ட ஈடாக மெக்டானல்ட்ஸ் வழங்க வேண்டி இருந்தது. அதற்கு போராடுறதுக்கு ஒரு வழக்கறிஞர் இருந்திருக்கிறார். எனக்கு ஒரே சிரிப்பு. பிறகு எதற்காக இந்த வழக்கு? சூடாக காஃபி கொடுத்தாங்க, இதுக்கு தான் பிரச்சனையே அவங்களுக்கு. பாருங்க, யோசித்து பாருங்களேன், எதுக்கெல்லாம் ஒரு வழக்கு என்பதுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விட்ட நாட்கள். இன்னைக்கு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டுடைய பிள்ளைகள் மிக கவனமாய் கவனிக்க வேண்டிய காரியங்கள். இன்னைக்கு உலகத்தில் சண்டை போடுறதுக்கு 1,000 காரியம் இருக்கும்,
பிரியறதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம், ஆனால் ஒன்று சேரத்துக்கு கர்த்தர் கொடுக்குற சமாதானம் மாத்திரம் போதும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆயிரம் சாக்கு போக்குள்ள ஆயிரம் காரணங்கள், ஆயிரம் நமக்கு விரோதமான பேச்சுகள், கொக்கரிப்புகள் இருக்கலாம், ஆனால் ஒன்று சேர்றதுக்கு அல்லது சமாதானம் கொண்டு வரதுக்கு தேவனுடைய பிரசனம் இருந்தால் போதும், அது நடந்துவிடும் என்பதை சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, சமாதானம் பண்ணுகிறதுனால வருகிற பாக்கியங்கள் அல்லது ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து பார்க்க போகிறோம். மூன்றே மூன்று ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, சமாதானம் பண்ணுகிறதால் வருகிற ஆசீர்வாதம் என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 12:20 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். முதலாவது ஒரு ஆசீர்வாதம் என்ன? சந்தோஷம். கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதானம் பண்ணுகிற மனுஷன் இருக்கிறான் பாருங்க, சமாதானத்திற்கு ஏதுவான ஆலோசனை சொல்கிறான் பாருங்க, அவன் உள்ளத்தில் இருக்கிறது சந்தோஷம். இன்றைக்கு நான் தைரியமாக சொல்கிறேன், யாருக்கு சந்தோஷம், யாருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும்? நீங்கள் நல்லா அந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் யாருக்குங்க? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. கர்த்தருடைய பிள்ளை இந்த எப்படிப்பட்ட பிள்ளைகள்னா, சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆலோசனை சொல்லுகிறவர்கள். நிறைய பேர் என்ன யோசிக்கணும், நல்லா யோசிக்கணும், நிறைய துக்கங்களுக்கு காரணமே நம்ம ஒருவரோட ஒருவர் சமாதானம் இல்லாதது தான். அவங்க என்ன முறைச்சிட்டாங்க, அவங்க என்ன இப்படி பேசிட்டாங்க, அந்த தீர்வு இல்லாத பல ஆண்டுகள். எனக்கு தெரிஞ்சு சிலர்லாம் 20 ஆண்டுகள் என் அப்பாட்ட பேசலை, சில பேர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, 20 ஆண்டுகள் எங்கள் அப்பாட்ட பேசலை, 25 ஆண்டு என் சகோதரிகிட்ட பேசினதில்லை, 10 ஆண்டுகளாக என்னுடைய பிள்ளைகள்கிட்ட நான் பேசுறதில்லை. அந்த வைராக்கியம், அந்த வெறித்தனமான ஒரு அந்த வைராக்கியம் உள்ளத்தில் அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார், சமாதானம் பண்ணுங்கள். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனை சொல்றீங்க பாருங்க, உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கும் நடுவில் சமாதானம் உண்டாகலாம். ஒருவேளை பல ஆண்டுகளாக நீங்கள் பிரிந்திருக்கலாம், ஆண்டாண்டு காலமான பகையாக இருக்கலாம், ஆனால் சமாதானம் பண்ண முயற்சி எடுக்கும் பொழுது உங்கள் உள்ளத்தில் சந்தோஷம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 4:20 என்ன சொல்லுகிறது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறாரேப்பா, நீ பார்க்கிற உன்னுடைய சகோதரரை நீ அன்பு கூறல, பகைக்கிறன்னு சொல்கிற, காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுவ? பொய்யன் என்று சொல்லுகிறார். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் அவங்ககிட்டலாம் பேச மாட்டான், கர்த்தரிடத்தில் அல்லேலூயா தோத்திரம், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தபோது ரெண்டு கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா அதெல்லாம் சந்தோஷம், ஆனால் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு செலுத்தாமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லாமல் பல வருஷம். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, அது எத்தனை வருஷம் ஆனாலும் பேச மாட்டேன் என்ற சொல்லுவாங்க, செத்தாலும் பேச மாட்டேன். அருமையான உள்ள, இதெல்லாம் வந்து தேவையில்லாத காரியங்கள். நம்ம நினைக்கிறோம் அது நமக்கு பாதிப்பு இல்லைன்னு. உங்களுக்கு தெரியணும், உள்ளத்தில் இந்த சந்தோஷம், அந்த உள்ளத்துக்குள்ளே இந்த செட்டில்மெண்ட் இல்லை, கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் அது இல்லாமல் இருக்குமா? நான் வேதம் சொல்லுகிறது உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கும் அந்த அதனுடைய எஃபெக்ட் உங்கள் சரீரத்திலே காணப்படும். ஒரு கேன்சர் ஸ்டடியில் சொல்லப்பட்டிருக்கிறது, மன்னியாமை தான் மிக முக்கியமான ஒரு கேன்சர் உண்டாக்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு சில மருத்துவ ஆராய்ச்சிகள். இது வேத புத்தகத்திலிருந்து வந்த சத்தியம் மாத்திரமல்ல, மருத்துவ ஆராய்ச்சிகளும் சொல்லுகிற இந்த காரியம் கர்த்தருடைய பிள்ளை நல்லா கவனித்து கேட்டுக்கொள்ளும்படி உங்களை சொல்லுகிறேன். ஆண்டுடைய நாமத்தில் சொல்கிறேன், மன்னித்து விட்டு விடுங்கள், உங்கள் சரீரத்திலே உங்கள் ஆத்மாவிலே ஒரு விடுதலை உண்டாகும். ஆண்டுடைய பிள்ளைகளே, சந்தோஷம், சமாதானம் பண்ணுறவங்களுக்கு முதலாவது வருகிற ஆசீர்வாதம் சந்தோஷம். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? 1 பேதுருவின் புஸ்தகம் 3:7 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடன் வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனை கிருபையாய் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் என்ன சொல்லுது? ஜபங்களுக்கு தடை வராமல் இருக்கும்படி மனைவி இடத்துல அன்போடு, இணக்கத்தோடு, சந்தோஷத்தோடு, விவேகத்தோடு வாழ்ந்து விடுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய வாக்குவாதங்கள், மிகப்பெரிய சண்டைகள் எங்கே வருது? கணவன் மனைவிக்கு இடையே. நல்லா யோசித்து பாருங்களேன், அநேக கணவன் மனைவிக்கு இடையே அதிகமான பிரச்சனைகள். ரொம்ப நேசிக்கிறவங்க தான் நம்மளை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க இல்லையா? உங்கள் கணவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார், ஒருவேளை அதனால் நிமித்தம் தான் அந்த காயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. நீங்களும் அவங்கள அதிகமாக நேசிக்கிறீங்க, உங்கள் மனைவி உங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க, அது நிமித்தம் தான் அந்த காயங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது போல தெரியுது. வேதம் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜபத்துக்கு தடை வரக்கூடாதபடிக்கு கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்தோம். கணவர்களுக்கு விசேஷமான வார்த்தை,
யா கணவர்மாரே, உங்கள் மனைவியோடு கூட சந்தோஷத்தோடு விவேகத்தோடு எந்த விதமான சண்டைகள் இல்லாமல் நீங்கள் பேச்சுவார்த்தை நடப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது உங்கள் ஜபத்துக்கு தடை வராது. ஜபத்துக்கு தடை வராவிட்டால் நம்ம சந்தோஷமாக ஆண்டவரிடத்தில் ஜபிக்கலாம், கர்த்தரிடத்தில் கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு பதில் தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஜபத்திற்கு எப்போ தடை வரும்? உங்கள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும்பொழுது. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்துட்டா நான் பாட்டுக்கு ஜெபம் பண்ணுவேன் பாஸ்டர். இல்லைங்க, அப்படி கிடையாது. நீங்கள் ஜபித்தாலும் அந்த ஜபம் கூரை ஏறாது. கர்த்தராகிய இயேசு சொல்றார், அந்த ஜபம் கூரை ஏறாது. பாருங்க, சிலர் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சிலர் தம்பதிகளில் ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க, ஆனால் எல்லா தம்பதிகளிலும் ஒரு காரியம் இருக்கும். சிலர் கோச்சிக்கிட்டாங்கன்னா ஊருக்கே தெரியும் அவங்க கோச்சிக்கிட்டாங்கன்னு. எங்கள் சின்ன வயசில் இந்த வெள்ளூர் பக்கத்தில் இருக்கிற அமர்த்தி ஃபாரஸ்ட்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே கூட்டு போவாங்க. வெள்ளூர் அருகாமையில் எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம். அங்கே பார்த்திங்கன்னா நிறையா மிருகங்களை வைத்திருப்பார்கள். அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு மிருகம் வந்து இந்த முள்ளப்பன்றி என்று சொல்லுவாங்க. அதுக்கு கோபம் வந்துட்டதுன்னா அவ்வளவு முள்ளம் அப்படியே சும்மா தூக்கிட்டு அப்படியே நிற்கும், சிலிருக்கும், அப்படியே கையெல்லாம் நமக்கே செலுத்துறோம். ஐயோ இயேசுவே, இது இப்படி பார்க்குறதே அந்த முள்ளப்பன்றி எழும்பி நின்றுச்சுன்னா ஊருக்கே தெரியும், ஓ இது டென்ஷனாக இருக்குது. பாருங்கள், நிறைய குடும்பங்களில் ஒருத்தர் டென்ஷன் ஆகிட்டால் பக்கத்து தெருவில் இருக்கிற வரைக்கும் கேட்டுரும், பார்த்துருக்குறீங்களா? இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க எப்படின்னா ஆமையை போன்றவர்கள். ஆமையை எதனா டென்ஷன் படுத்துட்டிங்கன்னா அது வெளியே எதுவும் முள்ளப்பன்றியை போல செய்யாது, அதை தன்னுடைய ஓட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சு கொள்ளும், அமைதியாகிவிடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக குடும்பங்களிலே இப்படி முள்ளப்பன்றிகளும் இருக்கிறது, ஆமைகளும் இருக்கிறது. இதில் ஜோக்காக ஒரு பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, நான் அது சொல்லும்போது சொன்ன அந்த வார்த்தை எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. அநேக முள்ளப்பன்றிகள் அந்த ஆமைகளை தான் திருமணம் செய்யும், ஆமைகளும் முள்ளப்பன்றிகளை தான் திருமணம் செய்யும், இவைகள் இரண்டும் சேர்ந்து தான் திருமண ஜீவியம். இதில் பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் ஊரறிய கலப்பி விட்டுருவாங்க, இன்னொருத்தர் தன்னுடைய ஓட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குவாங்க. இவர்கள் இருவரும் பேசி தீர்மானித்து வாழ்ந்தாதான் ஜபத்துக்கு ஆசீர்வாதம், உங்கள் ஜபத்திற்கு பதில் வரும். இல்லை, மத்த எழுதின சுவிசேஷம் 5:23 நீங்கள் வாசிங்களேன். ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சர்ச்சுக்கு வரீங்க, காணிக்கையோடு வரீங்க, ஆனால் வர்ற வழியிலேயே முள்ளப்பன்றிக்கும் ஆமைக்கும் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. அதை முன்பே வெளியவே சீர்படுத்திட்டு வந்துடுறது தான் இன்னும் நல்லது. பிரசங்கம் கேட்க நான் பிரசங்கம் கேட்டுடுறேன் அப்படின்னா இல்லை, முதல்ல சீர்படணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, காணிக்கையை செலுத்தி, ஆனால் உள்ளே வந்துட்டீங்க, நினைவு வந்துட்டது, ஐயோ நான் இப்போ பிரச்சனையோடு இருக்கிறேனே, நான் இன்னும் அங்கே ஒப்புரவாகாமல் இருக்கிறேனே என்று சொல்லி யோசிப்பீர்களானால் வசனம் சொல்லுது அங்கேயே காணிக்கையை வைத்து விட்டு. சில பேர் என்ன பண்ணுறாங்க, உஷாராக பாக்கெட்டில் காணிக்கை போட்டுன்னு போயிடுறாங்க. அப்படி இல்லை, அங்கேயே காணிக்கையை வைத்து விட்டு பின்பு போய் ஒப்புரவாக்கி திரும்ப வந்து செலுத்து என்று சொல்லி கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இது வந்து நான் ஒருவேளை வேடிக்கையாக சொல்லணுன்றது, சில காரியங்கள் கொஞ்சம் வேடிக்கையாக தான் சொல்ல வேண்டியிருக்குது கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் வசனம் வசனம் தான். கர்த்தருடைய பிள்ளைகள், நம் ஜீவனோடு இருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகள், எத்தனை நாளுங்க உயிர் வாழ்ந்துட போகிறோம், எத்தனை நாளுங்க நம்ம எல்லாருக்கும் நினைப்பு மெத்துசலான்னு, 969 வாழ்ந்த மெத்துசலா என்று நம்ம நினைக்கிறோம். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மனுஷனுக்கு நியமித்த ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80. ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே சமாதானம் இல்லாமல் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் இல்லாமல் கோபப்பட்டு என்னங்க நடக்கப் போகிறது? ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த 2வது ஆசீர்வாதம் ஜபத்திற்கு தடை வராதபடிக்கு இருக்கும்படியாக நாம் இருப்போம். அப்படி சந்தோஷமாக சமாதானமாக இருந்தால் உங்கள் ஜபத்துக்கு தடையே இருக்காது. நீங்கள் கேட்பதெல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். 3வது ஆசீர்வாதம் என்ன? இந்த சமாதானம் பண்ணுகிறவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:9 சொல்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைன்றதுக்கு என்னங்க அடையாளம்? வேதம் சொல்லுகிறது நாம் சமாதானம் பண்ணுகிறவர்கள். நீங்கள் பரலோகத்துக்கு போகிற ஆளாக இருந்தால் சமாதானம் உண்டு பண்ணுவீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு ப்ரூஃப் என்ன? சமாதானம் பண்ணுகிறவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, சண்டையை வளர்க்குறவங்க வந்து தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படவில்லை, இன்னும் பகையை வளர்க்குறவர்கள் என்று சொல்லப்படலை, இன்னும் வார்த்தையை எடுத்து வீசுகிறவர்கள் என்று சொல்லப்படுகிறல, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இல்லாமல் கலகத்தை மூட்டுகிறவர்களாக. இதில் ஒரு ஆச்சரியம், சர்ச்சுக்குள்ளே கூட வந்து ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் கலகத்தையும் பகையும் ஊட்டிட்டு போகிறது, இது தேவனுடைய பிள்ளைக்கு அழகல்ல.
ஆசீர்வாதம் என்ன? இதில் ஒரு நல்லா இருக்கும், இங்கிலீஷில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பிளஸட் ஆர் தோஸ் who make peace. Blessed are the peacemakers, for they shall be called the sons of God. அதாவது இன்னொரு டிரான்ஸ்லேஷன், மெசேஜ் டிரான்ஸ்லேஷன், ஹாப்பி ஆர் தோஸ் ஹூ மேக் பீஸ். கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதானம் பண்ணுறவங்க எப்படிப்பட்டவங்களும் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேருடைய ஜீவியத்தில் அந்த உண்மையான சந்தோஷம் இல்லாததுக்கு காரணம் என்னென்னா, அந்த ஹாப்பினஸ் இல்லை. ஏன் காரணம்? கலகத்தை மூட்டுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை மூட்டுறது. அப்படி இல்லாமல் ஆண்டவருடைய பிள்ளைகளை மிக முக்கியமாக நம்ம செய்ய போகிறது இந்த வாரத்திலேருந்தே ஒரு தீர்மானம், நான் சமாதானம் பண்ண போகிறேன், நான் சமாதானத்தை உண்டு பண்ண போகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருப்பார்கள். விசேஷமாக இந்த நாட்களில் நீங்களும் நான் அந்த சமாதானம் பண்ணுவதற்குரிய காரியங்களில் ஈடுபடுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறபடி நம்ம செய்வோம். சமாதானம் பண்ணுவது எப்படி? அதுதான் அந்த வாரத்துடைய தலைப்பு. எப்படிங்க சமாதானம் பண்ணுவது? ஹவு டு பி பீஸ் மேக்கர்ஸ், ஹவு டு மேக் பீஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான்கு காரியங்கள் கர்த்தர் நம்ம கொடுக்கிற கிருபையினாலே நேரத்திலே நம் வேகமாக நான்கு காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற அந்த சமாதானத்தை சீர்படுத்துங்கள். முதல் காரியம், நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற அந்த சமாதானத்தை சீர்படுத்த வேண்டும். ரோமர் 5 முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவ்விதமாக நம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதானம் என்பது தேவனிடத்தில் சமாதானம். பீஸ் வித் காட், வி ஹாவ் பீஸ் வித் காட். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில சண்டை இருக்குமானா, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில சமாதான பிரச்சனை இருக்குமானா, நீங்க யாருக்கூடைய சமாதானமா இருக்க முடியாது. அந்த பிரச்சனையை முதல்ல சால்வ் பண்ண உங்கள் ஆத்மா சமாதானத்துக்குள்ளேயே நுழைய வேண்டும். அதனாலதான் கர்த்தர் சங்கீதக்காரன் அழகா சொல்லும் போது சொல்றான், அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய உங்கள் ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறுதல், உங்கள் ஆத்மாவுக்கு ஒரு குவயட்னஸ். இன்றைக்கி நிறைய பேருடைய ஆத்மா குட்டி போட்ட பூனையை போல இங்கும் அங்குமா, ஓ இவங்க என்ன சொல்வாங்க, அவங்க என்ன சொல்வாங்க. அநேகர் பாவத்தோடு இருக்கிறதுனால உள்ளத்திலே சமாதானம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையிலே பீஸ் வித் காட், யூ மஸ்ட் ஹாவ் பீஸ் வித் காட். கர்த்தருடைய பிள்ளைகளே, மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த பீஸ் என்ற வார்த்தை. எபிரே மொழியில் ஷாலோம், எல்லாருக்கும் அநேகருக்கு அறிந்திருப்பீர்கள். ஷாலோம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அது பல விதமான அர்த்தங்கள் ஒன்று, சமாதானம், அதாவது பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே, அமெரிக்கையான ஒரு சூழ்நிலையில் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வது, இவைகள் எல்லாம் இருக்கிறது ஒரு பக்கம். அது மாத்திரம்ல, செழிப்பு, ஆசீர்வாதங்கள், ஓ பலவிதமான தேவன் கொடுக்கிற கிருபைகள், இவைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுல அர்த்தங்கள். ஒரு யூத ரபி இப்படியாக சொல்றாரு, சமாதானம் என்பது ஒரு மனுஷனால் செய்யப்படுகிற ஒரு காரியமாய் இருந்தாலும் அது தேவனிடத்திலிருந்து வருகிற வரமாய் இருக்கிறது. பீஸ் இஸ் எ ஹியூமன் எண்டவர் but which comes as a gift from God. மனுஷன் ஒரு முயற்சி எடுப்பதினால் தான் அந்த சமாதானம் வரும், ஆனால் தேவனிடத்திலிருந்து அது ஒரு ஆசீர்வாதமாக வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எசாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 9:6 சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசுவை குறித்து சொல்லும்போது அவர் சமாதான பிரபு என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சமாதான பிரபுவாக இருப்பார், ஆனால் அவரை பின்பற்றுகிற நாமும் சமாதானத்துக்கு ஏதுவானவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியத்திலே தான் தவறுறாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் திருப்பிக் கொள்ளுங்களேன், இதை வாசிக்கணும். நீங்கள் 10:5-6 வாசிக்க போகிறோம், வாசிங்களேன். நல்ல கவனம், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி, நான் ஒரு சமாதான புருஷனா இருக்கிறேனா? நிறைய பேர் என்ன, வீட்டில் பிரச்சனைனா நம்ம பாஸ்டர்ஸ்ட் தான் வரும் இல்லையா? பாஸ்டர்ட்ட வந்து ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் எங்க வீட்டில் பிரச்சனை இருக்கு. சரி, உங்க வீட்டுக்கு வந்து பாஸ்டர் ஜெபம் பண்றாங்கன்னு வைங்க, அந்த சமாதானம் உங்க வீட்டில் தங்கணும்னா என்ன இருக்கணும்னு பாருங்க. அநேக நேரங்களில் நம்ம என்ன யோசிக்கிறோம், பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிரும். அப்படி இல்லைங்க. பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணா கூட, ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய மனுஷன் வந்து ஜெபித்தா கூட, என்ன அந்த சமாதானம் உங்கள் உள்ளத்திலே தங்க வேண்டும், உங்கள் இல்லத்திலே தங்க வேண்டுமானால் அதற்கு ஒரு நிபந்தனையை கர்த்தர் வைத்திருக்கிறார். வாசிக்கலாம், லூக்கா 10:5. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது, இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். 6 வாசிக்கிறேன் கேளுங்க, சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும்.
இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்ப வரும். இது பாருங்க, ஒரு வீட்டுக்கு வந்து உங்கள் ஒரு பாஸ்டரோ ஒரு ஊழியக்காரோ உங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்கன்னா, உங்கள் வீட்டில் அந்த சமாதானம் தங்கணும்னா சமாதான பாத்திரன் ஒருத்தர் அந்த வீட்டில் இருக்கணும். There must be a man of peace. அந்த வீட்டில் ஒரு சமாதான பாத்திரன் இருந்தார்னா ஊழியக்கார் சொன்ன சமாதானம் அந்த வீட்டில் அப்படியே தங்குமா? இல்லாத இருக்குமானா அவர் கூறின சமாதானம் ரிட்டர்ன் யாருக்கிட்ட போயிடும்? வந்த பாஸ்டருக்கே போயிடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் வீட்டில் சமாதான பாத்திரன், ஒருவேளை எல்லாரும் இல்லைனாலும் ஒருத்தர் ரெண்டு பேராவது சமாதான பாத்திரனாக இருக்கணும். இன்னைக்கு அநேக வீடுகளில் அது இல்லை. ஏன்னா தேவனிடத்தில் சமாதானம் இல்லை. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில போராட்டம், பிரச்சனைகள். இதை மாற்றும்படி கர்த்தர் பேசுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவரே, என்னோடு கூட பேசுகிறவரே, இந்த சமாதானத்தை எனக்கு தாரும். கொலோசியர் 1:20 என்ன சொல்கிறது? அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு எப்படி சமாதானம் கிடைக்கிறது? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தம் உங்கள் உள்ளத்திலே அந்த இரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது, ஆண்டவரே இயேசுவை இப்போ கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய இரத்தத்தால் கழுவமப்பா, நான் செய்த பல விதமான பாவங்கள், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லைங்க, துன்மார்க்கமாக வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு சமாதானம் இல்லை, அவங்களோடு நிம்மதியாக வாழ முடியாது. அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் சமாதானம் வேணும்னா அந்த துன்மார்க்க ஜீவியத்தை விட்டு திரும்ப வேண்டும். நான் இப்படி தான் வாழ்வேன், ஆனால் சமாதானம் இருக்கோம்னா இருக்காதுங்க. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறதே. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு சமாதானத்தை தாங்க, என்று எல்லா தீய வழிகளையும் நான் விட்டு விடுகிறேன், அசுத்தமான காரியங்களை விட்டு விடுகிறேன், தீய எண்ணத்தை நான் விட்டுக்கிறேன், தீய நோக்கம் பாவமே அதை கூட நான் விட்டுறையா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். இந்த நாட்களில் ஆண்டவர் உங்க கூட பேசுகிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த சமாதானத்தை எனக்கு தாருமப்பா, தேவன் கொடுக்கிற சமாதானத்தை எனக்கு தாரும். இயேசுவின் ரத்தம் இப்பொழுது உங்க சிந்தனைக்குள் பாய்கிறது. நான் இந்த பாரத்தோடு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய சபையார் ஒவ்வொருடைய குடும்பங்களில் ஒரு சமாதானம், தெய்வீக சமாதானம் இறங்கி வர வேண்டும். இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாகிற சமாதானம் இறங்கி வர வேண்டும். உள்ளத்தின் ஆழத்தில் தேவன் கொடுக்கிற சமாதானம் இறங்கி வர வேண்டும். இட் வில் கம் பிரதர். இயேசுவின் ரத்தத்தை நோக்கி இப்பொழுது ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவராக இயேசுவை நோக்கி, அப்பா எனக்கு ஒரு விடுதலை தாரும், அப்பா எனக்கு ஒரு விடுதலை தாரும், இந்த சமாதானம் வேண்டும் ஆண்டவரே என்று கேட்போம். வேதம் சொல்லுகிறது இயேசுவின் ரத்தத்தினால் நமக்கு சமாதானம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. You have peace with God through the blood of Jesus. இந்த உலகத்திலே வேற எந்த காரியமும் உங்களுக்கு சமாதானம் கொடுக்க முடியாது, வேற எந்த மந்திரவாதி உங்களுக்கு சமாதானம் கொடுக்க முடியாது, வேற எந்த கடையிலும் உங்களுக்கு சமாதானம் கிடைக்காது. இன்னும் சிலர் நினைக்கிறீர்கள், எனக்கு இவ்வளவு பணம் இருந்தால் சமாதானம். No, nothing in this world can bring you peace. தேவன் ஒருவரே உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். வேதம் சொல்லுகிறது. அதனால தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 14:27 சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில எந்த விதமான போராட்டம் இல்லாதபடி காத்துக்கொள்ளுங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுல் இதை இழந்து விட்டான். அவனுக்கும் ஆண்டவருக்கும் இடையில உள்ள உறவு, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59 சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களையும் தேவனையும் பிரித்து விடுகிறது. ஆண்டவரை என்னையும் பிரிக்கிறது எதுங்க? பாவம், அக்கிரமம் தான். இன்னைக்கு ஜோம் பண்ண போறோம், அதை என்னை விட்டு எடுத்துரும் ஐயா, எடுத்துரும். அது மாத்திரம் இல்லை, சவுலை பற்றி நீங்கள் பழைய ஏற்பாட்டு சவுல், இஸ்ரவேலின் ராஜா, முதல் ராஜாவாக்கிய சவுலை பார்க்கும் பொழுது அவனுக்கு எல்லாமே இருந்தது. நீங்கள் ஆச்சரியப்பட, கடந்த வாரத்தில் பைபிள் ஸ்டடியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தாவீதோடு கூட சேர்ந்த கூட்டத்தார் யாருன்னு சொல்லி நாம் பார்த்தோம். முறுமுறுக்கிறவர்கள், கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்திலே பெயர் ஒரு மாதிரி கெட்ட பேர் வாங்கினவங்க தான் தாவீதோடு இணைந்து கொண்டார்கள். 1 Samuel 22 அவர்களுக்கு அவன் தலைவனானான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் 1 Samuel 9 1 Samuel 11 வாசித்து பார்த்தீங்கன்னா, பராக்கிரமசாலிகளை கர்த்தர் தொட்டு சவுலோடு இணைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும். பராக்கிரமசாலிகள், வேலியன்ட் மென், ரொம்ப பராக்கிரமசாலிகள், நல்ல மனுஷர்கள், யார் இருதயத்தை கர்த்தர் தொட்டாரோ அவர்கள் சவுலோடே சேர்ந்து கொண்டார்கள். ஆனால் தாவீதோடு சேர்ந்து கொண்ட ஒரு கடன்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, அந்த குரூப் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா சவுலுக்கு எல்லாம் இருந்தது. ஆனால் ஏன் அவனுடைய ஆளுகை நீடிக்கலை? ஏன் அவனுடைய ஆசீர்வாதமாக இல்லை? காரணம் என்ன தெரியுங்களா? அவனுக்கும் தேவனுக்கும் இடையே பிரச்சனை, பாவம் வந்தது.
தாவீது கூட தான் பாவம் செய்தார். பாவம் வந்தது, ஆனால் சவுல் அறகுறையாக மனம் திரும்பினார். உண்மையான மனஸ்தாபத்தோடு கர்த்தரிடத்தில் போகலை. அதனால் அந்த சமாதானத்தையே இழந்துட்டார். வேதம் சொல்லுகிறது 13 1 13 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அவர் ஒரு அந்த இடத்துல தேவனுக்கு விரோதமாய் ஒரு கீழ்ப்படியாமை உண்டாகிறது. 15 மீண்டும் ஒரு கீழ்ப்படியாமை. கர்த்துடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கும் அவருக்கும் அந்த செட்ரைட்டே ஆகலை. அவர் ஜனங்களை மாத்திரம்தான் பார்க்குறார். ஐயோ, இந்த ஜனங்க முன்னாடி என்னை கனம் பண்ணும் தீர்க்கதரிசிகிட்ட கேட்கிறார். அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே, ஜனங்களை பார்க்காதீங்க. உள்ளத்திலே உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஒரு சமாதானம். அது இல்லைனா உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் அது நிலைக்காது. உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில சமாதானம் இல்லைனா 1000 பேர் உங்களோட கூட இருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் நிலைக்காதபடி போய்விடும். கர்த்துடைய பிள்ளைகளே, இன்று கேட்க போகிறோம், ஆண்டவரே எனக்கு இந்த சமாதானம் வேணும் ஐயா, எனக்கு உதவி செய்யும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வீடுகளிலே எப்பொழுது ஒரு சமாதான நதி போல இறங்கி வரட்டும். கேளுங்க பார்க்கலாம், ஆண்டவரே எங்கள் வீட்டில் ஒரு சமாதானம் வரணும்ப்பா. ஒரு ஷாலோம் இறங்கி வருவதாக. இயேசுவின் ரத்தம் உடைய பிள்ளைகளை கழுவி சுத்தி கட்டாண்டவரே, அந்த கிருபையுடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக ஜெபிக்கிறோம். எந்தெந்த காரியங்களை சந்திக்க வேண்டுமோ இந்த வாரத்திலே அவர்கள் சந்தித்து விட உதவி செய்யும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.